Hi guys, welcome to our channel. Na unga ammu இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ফুল டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் நான் தூங்க எந்திரச்சேன். நைட் லேட்டா தான் தூங்குனேன். குண்டு லேட்டா தான் தூங்குனா பார்த்தா காலையில சீக்கிரமா எந்திரச்சிட்டேன். எங்கட பக்கத்துல ஆளு காணுமே அப்படி பார்த்தா எல்லாம் வெளியில இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு ফুল டே vlog அப்படினு பார்த்தா இன்னைக்கு எங்க தாத்தாக்கு சாமி கும்பிடுறோம். அவரை வந்துட்டு நம்ம குண்டு எதையோ பார்த்து பயந்துக்கிறாங்களாட்டிருக்குது. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். சரியாக சிரிக்கலாம் மாட்டுறான். எப்போயும் சிரிச்சுட்டே இருப்பான், அழுதுகிட்டு இருக்கிறான். அதனால் வந்துட்டு அவனுக்கு போய் முடிக்காய் ஏற்படுத்த போகிறோம். வந்துருச்சு, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா எங்கள் நயனா வந்துட்டு அவங்க மாமனாருக்காக மாங்கு மாங்கன்னு பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம். குண்டு என்னடி கிழி பண்ணீங்க காலை கத்தியோ? எங்கடி பண்ணீங்க? எங்க 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 எதுக்குவா எதுக்குவா? தாத்தா பூ கட்டுறத பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயே, அவனோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கிறான்ல. ஒரு எப்பயும் இல்லாத மாதிரி இருக்கிறான், டல்லாக இருக்கும். ஏம்மா, நேற்றுலாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அந்த பையக்குட்டி. 100 200 அப்படியே திரும்பி எங்கள் நயனா பார்த்தாக்கா உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமனார் இருக்காங்க. உங்கள் மாமனாரை பற்றி நல்லா டருக்கு 4 வார்த்தை சொல்லுங்கள். டேடா நல்லா வாயில் வருது. எங்கள் நயனா பூ கட்டுற அழகு சும்மா ஒரு நாள் தான் கட்ட ஆரம்பித்தாங்க, அதுவே அவங்களுக்கு வேலையாக ஆக்கிட்டாங்க. நானும் இந்த பூ கட்டுறதுக்கு எப்படியாவது கற்றுக்கலாம் அப்படி பார்க்குற வர மாட்டுது. அப்படிதான் அப்படி நானும் இதெல்லாம் கரெக்டாக செய்வேன். ஆனால் இழுத்தாக்கா ரெண்டு பூ தனித்தனியாக வந்துடுது, அது ஒன்று ஆளாக வந்துடுது. அது ஒரு கலை வண்ணம் நேக்கு இருக்கு, ஒரு நேக்கு. அது எங்கள் டைடாக கரெக்டாக வந்துடும். நீங்கள் பூ கட்டிடுவீங்களம்மா? உங்களுக்கு தெரியாதுல்ல விரிகோ. எங்கள் அம்மாவுக்கும் கட்ட தெரியாது. அபி நயனும் சூப்பராக கட்டுவாங்க. இப்பெல்லாம் இப்படிதான் தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு டெய்லியும். அப்படியே தரையில நீச்சல் அடிப்பாரு ஜாலியா. ஏ குண்டு, குண்டூஸ் எஸ்கியூஸ் மீ, அடிப்படைவன். அப்படியே தரையில ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருப்பான் குண்டூஸ். காலையில் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துட்டு சரி நான் சும்மா கொஞ்சம் நேரம் படுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் இப்போ மணி 12:30 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா சமைத்திட்டு அவங்க பாவம் தனியாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம குண்டு வந்து அப்படி தனியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க அவங்க பிளே மேட்டில். குண்டூஸ் அங்கே வரும். இப்போ நம்ம போய் குண்டுவை குளிக்க வச்சுட்டு வர்றேன். சார் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றீங்க? நான் வேலை செஞ்சிட்டு இருக்கறேன். என்ன வேலை செய்றீங்க அப்படி? இதோ இதெல்லாம் எவ்வளவு கட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு கட் பண்றீங்களா? இரு பாத்ரூ அதையும் எது இது இது உள்ள ஏடி பாக்குறேன். அப்புறம் இதெல்லாம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு இது நடுவுல உள்ள வேஸ்ட் எல்லாம் தூக்கி வச்சிட்டு சரி வந்துட்டு இப்படி மெல்லிஸ் மெல்லிசாவா இருக்கணுமா? இருக்கு ஒரு நிமிஷம், நீங்க பிளாக்கா தெரியறீங்க. ஃப்ரேம் குள்ள வந்துக்கறேன். இப்போ சொல்லு, கட் பண்ணி வச்சிட்டியா? இது ஒரு வேலைன்னு சொல்லி நீ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நீ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? விடுவோமா நாங்க கழுத்தோட பிடிச்சதா? என்னது ஓ நீ பண்றதுக்கு ஹெல்ப் வேறையா? எனக்கு ஆல்ரெடி அங்க ஒரு வேலை இருக்கு. நீ பண்ணுதா என் வேலையை போய் பாக்குறேன் பை. எல்லாம் சமைச்சு முடிச்சு தாத்தாவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இவங்க தான் எங்கள் தாத்தாவா. தாத்தாவுக்கு தான் இன்னைக்கு இந்த இன்னைக்கு வந்து ஆண்டு.
ஆண்டுனா தேவசம் தமிழில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவசம் இந்த சாப்பாடு, இந்த காய் எல்லாமே நான் தான் கட் பண்ணேன். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கட் பண்ணுறதுக்கு. அப்படியே அப்பளம் வடை கூட்டு பாயசம் பொரியல் எல்லாம் நல்லா வகை வகையாக அவ்வாக்கு செஞ்சாச்சு, சாரி தாத்தாவுக்கு செஞ்சாச்சு. அடுத்து சாமி கும்பிட்றாங்க நைனப்போ, தேங்காய் உடச்சி அவங்க மாமனாருக்கு செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம். காலையிலேருந்து செம பசி, சாப்பிடவே இல்லை. விரதமே எங்கள் அம்மாவும் நைனாவும் தான் விரதம் இருக்கணும். பார்த்தாக்கா நாங்களும் விரதம் இருக்கோம் சேர்ந்துக்கிட்டு. சரி தாத்தாக்காக ஒரு நாள் செய்வோமே அப்படி சொல்லி பக்தி பரவசமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாத்தாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது இந்த சாப்பாடு, குழம்பு, இந்த பருப்பு, அவியல் துவியல், சரி அவியல் துவியல் இல்லை அவியல் பொரியல், அதுதான் தான். அதனால சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். காக்கா குச்சிட்டு பக்கத்து சாப்பிடலாம். நீர் விளவிட்டாங்க நைதான், நெக்ஸ்ட்டு சாப்பாடு தான். நம்ம வாழ்கிறதே சாப்பாடுக்கு தான். அது இத்தனை ஐட்டம் இருந்துச்சுன்னா சுபாவாக விடுவோம். அடுத்து எங்கள் அம்மா பாசமா சீக்கிரம் சீக்கிரம் கும்பிட்டாச்சு. அடுத்து நம்மளும் போய் ஒரு பட்டையை போட வேண்டிதான். ஆ தருவாங்கம்மா. சிப்பா வாயில் சொப்பா டீச்சரை போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கு. தாத்தாவோட ஆசீர்வாதத்தை நானே பண்ணிடுறேன். தாத்தா எல்லாத்தையும் சீக்கிரமாக சாப்பிட்ருக்கேன், கஷ்டப்பட்டு நான் கட் பண்ணிட்டுருக்கிறேன். சீக்கிரமாக சாப்பிட்டு கூப்பிடுங்க, நாங்கள் அது வரை வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த சாம்ஸ் மார்க்கு செம்மையாக இருக்குல்ல எல்லாம். இப்போ எதுக்கு நாங்கள் தாத்தாவுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 மணிக்கு எதுக்கு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாக்கா இதோ இந்த இவர் இருக்கிறார்ல இவர், இந்த தாத்தாக்கு 9 பிள்ளைங்க வாரிசுலாம் நல்லா பெருது தான் இருக்கும். அவர் ஒரு ஒரு வீட்லேயும் சாப்பிட்டுட்டு கடைசியாக இவங்க வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டோம். உடனே உடனே சாப்பிட்டா அவருக்கு டைஜஷன் ஆகாது. இப்போ எப்படியும் அவருக்கு வயசு ஒரு எத்தனைமா 80 இருக்குமா, ஆ என்ன 16 ஒரு 90 இருக்கும், ஆ 60 வயசு ஆகும். அவங்க பெத்த முத பிள்ளைக்கே 60 வயசு ஆயிருக்கும். 60 வயசு ஆயிருக்குமா அவருக்கு, அவர் செத்தே 64 வருஷம் ஆயிருக்கும். இது 60 வயசு ஆகியிருந்தாலும் தாத்தா அவங்க பொண்ணுக்கு ரொம்ப தான் ஆசை. அவருக்கு ஒரு 90-95 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ செத்த அவருக்கு எத்தனை வயசு இருந்தா என்னம்மா ரொம்ப பண்ணுறாங்க. அப்புறனால வந்துட்டு அவருக்கு டைஜஷன் ஆகாதுல்ல, அவரோட ஹெல்த் காரணமாக நாங்கள் இப்போ லேட்டாக சாமி கும்பிட்றோம். அவர் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் போய் சாப்பிட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே வடை பாயசம் நல்லா அப்படி சோறு வச்சு சாப்பிடுவார். அதுக்கு தான் இது எப்படி சமாளிச்சோம் பார்த்தீங்கல்ல. நம்மளாம் வெளியில் இருப்போம், தாத்தாவும் அந்த அவ்வாவும் வந்து சாப்பிட்டோம். சாந்த நீனு வந்து சாப்பிட்டு போயிரு, வாங்க போ. ஆ யாருக்குமா இது? காக்காக்கா உங்கள் தா சாப்பிட்ருவாங்களா? ஆஹா அந்த பாயசம் எடுத்துட்டு வரேன். இப்போ வந்து தாத்தாவுக்கு சாப்பாடு வைக்க போகிறோம், காட்டுங்க பாருங்க. தாத்தாஸ் இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல. தாத்தா 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 கூப்பிட்டு தங்கோ. தாத்தா 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 வந்து மேலே புது வந்து வந்துருச்சு வந்துருச்சு தெரியுதான்னு தெரியலையே. இதான் இதான் வீராசாமி தாத்தாவா பாருங்க, அவரு தானா ஜாட தெரியுதா? எங்க சரக்கு காடுட்டு தேடிட்டு இருக்கிறாரு போல. உங்க பொண்ணு சமைச்சதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்க அம்மா எல்லாரும் இப்ப கடை சைக்கோ கொடுப்பே அவங்க அம்மாவா? ஆமா அந்த காக்கா பக்கத்துல போய் உட்கார்றாங்கன்னா அவங்க அம்மாவை தான் இருக்கும். இவங்க யாரு? அவங்க யாரு? தாத்தாவோட தாத்தாவா? ஓ இந்த உங்க அம்மாவோட சொச்சு அவங்க அப்பாவோட செட்டப்பா?
சீக்கிரம் வாங்க தாத்தா சாப்பிடுங்க. ஆள் வந்தா மாடியை கழுவிட சொல்லுங்க. காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம குடும்பமே மேலே நின்று பார்த்துட்டு இருந்தா காக்கா எப்படி சாப்பிடும்? வாட்டுடு இந்த உருகமா ஆனா உணா அவங்கிட்ட போய் ஒட்டிக்கிறீங்க. ஒரு ஒருத்தவங்க வந்து அப்பளத்தை மட்டும் தூக்கிட்டு போறாங்க, ஒருத்தவங்க நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த காயெல்லாம் சாப்பிட்றாங்க, அது நான் தான். சரி, நான் இல்லை, அது எங்க தாத்தாவா? அது சாந்தாவா இருக்குமோ? நான் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு செஞ்சதுல கட் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க ஏன் அப்பளத்தை எடுத்துட்டு பாயசத்தை தேடுறாங்களோ? அப்படியே பப்புக்கு பப்புக்குன்னு சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, பாய். அம்மாவோட சொந்தக்காரவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் கீழே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு ஆளை மட்டும் காணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள? நான் போய் காட்டுறேன் அவள, அந்த பிள்ளை எங்க அப்படின்னு காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கை வச்சு ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அது இதுதான். திருப்புங்க, எதா பண்ணுறீங்க? வெரி குட். சோறு சாப்பிடல நீங்கள்? ஏங்க ஒரு கா சாப்பிட்டு நல்லா வேணுட்டி உடக்கலாம். பேச்சா பேசின பேச்சு நான் பாயசம் சாப்பிட போகிறேன். எல்லாம் ஃபைனலி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தா லாஸ்ட்டாக ஃபைனல் டச் பாயசம். அப்படியே உண்டை மயக்கத்தில் தூங்கலாம் அப்படி பார்த்தா இல்லை. தம்பிக்கு வந்துட்டு கயிறு கொடுக்கணும், இதை பார்த்து பயந்துட்டோம் அப்படி சொன்னேன்னு அதனால கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன், பாய். ஃபைனலி நாங்கள் போய் முடிக்கயிறு போட்டு வந்துட்டோம். போட்டு வந்தோன்னா தம்பி தூங்கிட்டான். தூங்கினோன்னு அப்படியே நானும் படுத்து தூங்கிட்டே இப்போ டைம் ஆயிடுச்சு. இதோட இந்த விலாகை நம்ம முடிச்சுக்கலாம். முடிக்கயிறு போடும்போது நான் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால வீடியோ எடுக்கல. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம், பாய். மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்கள்.